அம்பு நாடு ஒன்பது குப்பம் படம் பார்த்துட்டு வரோம். உண்மையாகவே அதாவது யோசிக்க வைக்கிற ஒரு படம். அதாவது கட்டப்பஞ்சாயத்து பண்ணி நம்ம ஒம்பது நாடும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதே நேரம் கட்சியும் ஒரு கட்சியும் கட்டப்பஞ்சாயத்துக்கு தான் அவங்கள அழைக்குது. அதில் சிக்குனா என்னங்கிறத இந்த படம் சொல்லியிருக்குது. அதே நேரம் சில ஆதிக்க சாதியினருக்கு சட்ட ஏரியாவும் சில சீன்ஸ் இருக்குது. அந்த இடங்களில் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் வெட்கி தலைக்குனியாக தான் வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்காக அப்படியே ஃபுல்லாக ஒன் சைடாகவும் இல்லை, இந்த பக்கமாகவும் இல்லை, ரெண்டு பக்கமும் கரெக்டான பேலன்ஸ்டாக போயிருக்கு படம். ஒருத்தர் வந்து ஒரு ஊர்க்கட்டுப்பாடு இதை தாண்டி நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அழகாக போதிச்சிருக்குது. அதே நேரம் இந்த மாதிரி படங்கள் வந்து வெளிவர்றது வந்து ஒரு விதத்தில் இப்படிலாம் நடந்துக்குதா ஊரில் அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சாலும் ஒரு விதத்தில் இதெல்லாம் வன்முறையை தூண்டுமோ அப்படிங்கிற யோசனை இருக்குது. ஆனால் இந்த படத்தில் பெருசாக வன்முறையை தூண்டுற மாதிரி சீன்ஸ் இல்லை. ஊரில் சில இடங்களில் என்ன நடக்குதுங்கிறத நியாயமாக தான் பேசியிருக்கிறாங்க. அதனால் எப்போதுமே ஒரு ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக படம் எடுக்கிற தமிழ் திரையுலகளை அதான் இன்றைய சூழலில் இந்த படம் கரெக்டாக நியாயத்தை பேசியிருக்குன்னு தோணுது எனக்கு. அதுக்காக இந்த அம்பு நாடு ஒன்பது குப்பம் படத்தை வந்து நான் வாழ்த்துறேன், படக்குழுவினரையும் வாழ்த்துறேன். சில இடங்கள் அமைச்சூர் தனமாக இருக்குது. ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் ரேஷன் கடைக்கு போகிறான்னு சீன் வைக்கிறது, அதை பார்த்து தேட்டரில் சிலர் சிரிக்கிறதுலாம் கொஞ்சம் அன்மைச்சூடாக இருந்தாலும் படம் வந்து உண்மையாகவே சொல்ல வந்த கருத்தை அழுத்தமாக தீர்க்கமாக சொல்லியிருக்கு. அதுக்காக இந்த அன்பு நாடு ஒன்பது குப்பம் படக்குழுவினருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். படம் அருமையாக இருக்குங்க, படம் சூப்பரு. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று கேள்விப்பட்டேன், ஒரு தேட்டரில் இப்போ டைம் கொடுத்துட்டு அப்புறம் வேணான்ட்ருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படத்தில் தேட்டருக்கு கொடுக்கணுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா படம் பெரிய பெரிய ஹீரோவுக்கு தான் தேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் கொடுக்கணும். சின்ன படம் பெரிய படம் ஒதுக்குறாங்க சார், ரொம்ப சங்கடமாக இருக்கு. என்னன்னா சின்ன படம் பெரிய படம் சொல்லி ஒதுக்குறாங்க, அதே தப்பு. இது தமிழக அரசு வந்து சின்ன படத்துக்கு வந்து உதவி பண்ணணும். அவங்க முன்னு வந்தால் தான் அந்த சின்ன படத்து தயாரிப்பாளர்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இல்லை கஷ்டம் சார், யாரை நம்பி படம் எடுக்கிறாங்க சார்? ஃபஸ்ட்டு யாரை நம்பி படம் எடுக்கிறாங்க? தேட்டரை நம்பி தான். அந்த தேட்டரே சின்ன படத்தை கிடைக்கலாம் எப்படி சார்? என்ன அநியாயமாக இருக்கு? இந்த 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 படத்துக்கு வந்து ஒரு தியேட்டர்ல போட்டிருக்காங்க, அதை தூக்கிட்டு மாதிரி இங்கே போடுறாங்க. ஏன் அதை தூக்க வைக்கிறீங்க? ரொம்ப 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 இது பேர் சார். நான் அதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்க வந்திருக்கேன் இன்னைக்கு. இந்த படத்தை படம் அருமையாக இருக்குது சார், அருமையாக பண்ணியிருக்காங்க சார். பயங்கர கூட்டமாக இருக்குது, அந்த படத்தை தியேட்டரில் அவ்வளோ கூட்டம். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு லைவ் லைவான கதையை பண்ணுறது கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அது போய் பண்ணி கொண்டாந்துருக்காங்க, அதை பார்க்க வேணாமா? அதே ஏன் தேட்டரு தேட்டர் தூக்குறீங்க, தேட்டரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சின்ன படத்துக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? சின்ன படம் பெரிய படம் ஒதுக்காய சார், எத்தனை தொழிலாளர் வாழ்கிறாங்க தெரியுமா? அது புரிஞ்சுக்கீங்க ஃபஸ்ட்டு. தயவுசெய்து தமிழக அரசு வந்து சின்ன படத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு பணி கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு அருமையாக எழுதியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க, அழகாக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கூட்டம் வந்துருங்க, அப்படியே உட்காந்துங்களா, அப்படியே அசையாமல் உட்காந்துருக்காங்க. அப்புறம் இப்போ அழகான படத்தை ஒரு தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் மன வருத்தத்தை தான் சொல்கிறேன், அதுக்காக பார்க்க வந்தேன். படம் ஹிட்டு. இன்றைக்கி என்ன ஒரு விஷயம், புதுக்கோட்டையில் பாருங்க, புதுக்கோட்டையில் 215 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, 215 சீட்டு ஃபுல்லாக இருக்குது சார் தேட்டரில். எப்படி ஃபுல்லாகுது? படம் நல்லா இருக்கா ஃபுல்லாகுது? இல்லை ஃபுல்லாக ஆகாது, அது ஒரு பிஎன்சி பிஎன்சி தான் போட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் எல்லா தேட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தேட்டருக்கு வந்தால் சின்ன படத்துக்கு அதுக்கு ஓரம் கட்டாமல் சின்ன ப்ரொடியூசர்லாம் பெரிய அளவு சின்ன ப்ரொடியூசர்லாம் அவங்க எடுத்து கஷ்டப்பட்டு அதை ரிலீஸ் பண்ணணுட்டு கொஞ்சம் மனித நேயத்தோட உதவி பண்ணுங்க, அப்போ தான் சின்ன தயாரிப்பாக நல்லா இருப்பாங்க. அம்பு நாடு படத்தில் நான் லீடு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆமாம், அது வயசான கிட்ட பண்ணது நான் தான். ஸோ படம் நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. இந்த தலைமுறைக்கு வந்து வில்லேஜில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, அது நம்ம கண்முடி வர்றது கிடையாது. இப்போ சிட்டின்னா மீடியா மூலமாக வரும், ஆனால் வந்து வில்லேஜின்ற போது நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்குமே எந்த கொடுமையும் நடக்கக்கூடாது, எல்லாருமே சரி சமம் தான் இந்த படம் சொல்ல வருது. ஸோ புதுசாக வர ஆர்டிஸ்ட்டுக்கும் புதுசாக வர ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அப்படின்னா அதில் அப்பா கேரக்டர் நடிச்சா இருக்காங்கல்ல, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, செம்ம பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தில் வந்து ஜாதியை மையமாக வச்சு பேசுகிறாங்க இல்லையா, இதில் திருமாசா இருக்கார்ல,
விடுதலை சிறுத்தைகள் திருமா சாருடைய கட்சியை வந்து எப்படி அவர் இயக்கத்துலேருந்து வெளியே வந்து கட்சியில் ஆரம்பித்த மாதிரி அதை திருமா சார் மையமாக வச்சு எடுத்த மாதிரி தோணுச்சிங்க எனக்கு. அம்பு நாடு சோழ நாடு அப்படின்ற படம் டைட்டிலே சோழ நாடு தான் ஆச்சா, அதுதான் அம்பு நாடுன்னு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் வரையும் படம் வந்து நல்லா தான் போச்சு. நல்ல ஒரு திருவிழா, ஒரு கோயிலில், ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் எப்படியெல்லாம் திருவிழா நடக்குமோ அதே பேட்டர்னில் சூப்பராக கொண்டு போனாங்க. கேமரா ஒர்க் கூட நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் வரையும். ஆனால் செகண்ட் ஆஃப் ஜாதிய காற்றுன்ற பேரில் மொத்த படத்தையும் சதுப்பியாச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த படத்தை கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, இன்னைக்கு இந்த காலத்தை கட்டத்துக்கு ஏற்ற படம் கிடையாது. இந்த காலகட்டத்துக்கு என்ன மாதிரி படங்கள்னா, கோயிலில் பிரிவினை வந்து ஜாதி பிரிவினை கிடையவே கிடையாது. ஏன்னா மணி பிரிவினை வேணால் இருக்குது. பணம், நீ 5000 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் உனக்கு ஒரு பக்கம் தரிசனம், 10000 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் உனக்கு ஒரு பக்கம் தரிசனம், 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் ஒரு தரிசனம், இப்படி வேணால் பிரிவினை இருக்குது. அப்படி இல்லைன்னா தட்டில் நீ ஒரு 10000 ரூபாய் போட்டினா உன்னை உள்ளே கூட்டு போய் கருவறையில மாலை போட்டு அர்ச்சனை வந்து பெருசாக கொண்டாடுவார். இந்த பிரிவினை இருக்குது. இந்த மாதிரி ஜாதி பிரிவினை கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல, மேபி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் வரையும் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சூப்பராக இருக்கு படம். ஃபஸ்ட்டு ஊரில் நடக்கிறத அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் அடிமைப்படுத்தி வைக்கிறாங்கல்ல, அதை நம்ம இப்போ புதுசாக இது இது தெரிஞ்சுக்கிறோம். இதை நீங்கள் புதுசாக கேட்டது எனக்கு என்ன சொல்கிறோம்னு தெரியல. படம் நல்லா இருக்கு. அம்பு நாடு 9 குப்பம் மிக அருமையான படம். சமீபத்தில் தமிழ் திரைக்கு கிடைச்ச ஒரு வெள்ளி விழா படம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அழகான வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் இன்றைய இளைஞர்கள் கேட்க வேண்டிய வசனம். ஒரு நாவல், ஒரு நாவலை படமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு படித்தா, ஒரு நாவலை படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருமோ அதே விஷுவல் ரொம்ப அழகாக இருக்குது. பாடல்கள் மிக தெளிவாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அந்தோனிதாசன் 2 பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. ஜேம்ஸ் வசந்தன் சார் அருமையான ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபீல் வர வைக்கக்கூடிய ஒரு தரமான படமாக இருக்குது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் அம்பு நாடு 9 குப்பம். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். புது இயக்குனர், புது தயாரிப்பாளர், எல்லாமே சின்ன சின்ன அறிமுக முகங்கள் மாதிரி ஆல்ரெடி படம் பண்ணியிருந்தாலும் ஜனங்கள்கிட்ட மிகப்பெரிய பிரபலமாகாதவர்கள், அவங்களோட இயல்பான நடிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. படம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயர்சாதி படம், ஐயர் படங்களாக தான் பாடல்களை, ஐயர்களை வச்சு பிராமணர்களை வச்சு தான் படம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உயர்த்தப்பட்ட சமுதாயத்தை வச்சு படம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்டகத்தி வெற்றிமாறன் சார் படம், அந்த படம்லாம் வந்த உடனே தான் தமிழ்நாட்டில் இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படி. ஏன்னா படம் பார்க்குறவங்க அவங்க தான், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி படம் பார்க்குறாங்க. இன்றைக்கி உயர்ந்த அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கான படங்கள் வர ஆரம்பித்தோடனே அவங்க சமூக நீதிக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது சில இயக்குனர்களால், சாதியை வச்சு படம் பார்த்து படம் பண்ண இயக்குனர்களால், இதை வந்து தேவர் மகன், சின்ன கவுண்டர், அந்த ஐயர் ஐபிஎஸ் இந்த மாதிரி படம் பண்ண டைரக்டர்கள் ஏற்றுக்க முடியல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சாதியை வச்சு தான் படம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எல்லாம் சாதியெலாம் ஒழிஞ்சு போய் சொல்கிறாங்க. திருநெல்வேலியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பையனை வீட்டில் பூந்து வெட்டினாங்க. அவங்க தாத்தா இறந்து போயிட்டார், அந்த தங்கச்சியே வெட்டினாங்க. இன்றைக்கி அவங்க குடும்பமே அந்த ஊரில் போகிறதுக்கே பயந்து நிற்கிறாங்க. போன வாரத்தில் தீபாவளிக்கு ஒரு பையன் போகிறான், நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னு அவன் சாதி பெயரை கூப்பிட்டு அவனை அடித்து தலையில் மண்டையை உடைச்சி அவனை காயப்படுத்துனாங்க. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சாதி கொடுமைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. வேங்கவே இல்லை, மலத்தை கலந்தாங்க. நம்ம விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கோயிலையே பூட்டி வச்சுருக்காங்க. மனுஷனுக்கு மனுஷன் சமத்துவமாக நினச்சி அவன் எல்லாமே ஒன்று சாதி வேற்றுமை ஒழிஞ்சா கண்டிப்பாக இந்த சாதி படங்கள் எடுக்க தேவையில்ல. இமானாச்சு ஒரு படத்தில் பேட்டி கேட்கும் போது சொல்லியிருந்தார், ஒரு பேட்டியில் இந்த மாதிரி மேல் தட்டு கீழ் தட்டு தட்டு தட்டாக எடுக்கிறாங்க, எல்லாம் இது வந்து காரி துப்பிட்டு வரணும் அந்த படத்தைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஒரு காலத்தில் எப்படி மக்கள் இருந்தாங்க, முளைக்கு வரி கட்டினாங்க, தன்னோட ஜாக்கெட்டை போட்டுக்க முடியாது, தனக்கு தன்னோட வேட்டியை கட்டிக்க முடியாது, அப்படி இருந்தவங்க இன்றைக்கி தலை தட்டி நிற்கிறாங்க. காரணம் சமத்துவன்ற காரணம் தான். அப்போ அவர் சாதி இன்றைக்கி வச்சு திருநெல்வேலியில் வெட்டும் போதும் அந்த பையனை பாட்டிலால் அடிக்கும் போது அவர் ஒரு குரல் கொடுக்கல. சமத்துவத்துக்கான படங்கள் எடுக்கணும். இன்றைக்கி வர படங்கள் எல்லாமே வெட்டு குத்து துப்பாக்கி, ஒரு ஹீரோ 50 பேரை 100 பேரை அடிக்கிறது, இதுதான் வந்து இருக்குது. யதார்த்த சினிமாக்கள் வந்தால் டிக்கெட்டு குறைஞ்சா படம் நல்லாயிருக்கும். இந்த படம் யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க, கண்டிப்பாக வெற்றி பெறும்.
ஒவ்வொரு சென்னைக்கும் வட மாவட்டங்களில் கொஞ்சம் சாதி குறைஞ்சிருக்கு. அண்ணன் தம்பிங்களா எல்லாம் பழக ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு நாகரிகம் வளர்ந்துச்சு. ஆனால் தென் மாவட்டங்களில் இன்னும் சாதி வெறி தலைபிடிச்சு ஆடுது. அவங்க வந்து வெளியூரில் போயிட்டு நல்லா சம்பாதிச்சு ஐடியில் காரில் போகிறத பார்த்து அவங்க போதைக்கு அடிமையாகவும் அரசியல் அடிமையாகவும் இருக்கிறவங்களால தாங்க முடியல. அதனால் அவங்கள துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. இது பெரிய கேஸாக நடக்குது. படிப்போ அறிவோ சமத்துவமோ சிங்கப்பூரில் மலேசியாவில் நடக்கிற மாதிரி நடந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருமே வளர்ச்சியடைவாங்க. சாதி வெறி குறையும். சாதி வெறி குறைஞ்சா மக்கள் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழலாம். முதல்ல பணத்துக்கு ஓட்டு துட்டுக்கு ஓட்டுக்கு காசு வாங்குறத முதல்ல நிறுத்தணும். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணும். அவங்கவுங்க சமுதாயத்துக்கு எலெக்ஷனில் நிற்க வச்சு இன்றைக்கி சாதி ரீதியாக பிரித்து நிறுத்தணும். இன்றைக்கி சென்னைக்கு பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்கிற திருப்பூர் எங்கள் ஊரில் இன்றைக்கும் ஒரு கோயில் சாமி வந்து போயிட்டு வந்துச்சு. சாமி பேரால் அந்த சாமி தேரை நிறுத்தி அந்த சாமிக்கு நெருப்பில் சூடு வச்சு நாக்குலேயும் மூக்குலேயும் சூடுவாங்க. பறைய வீட்டுக்கு போனியா, நண்டு துண்ணியா, பள்ளி துண்ணியான்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துவாங்க. ஆனால் சாமிக்கே அந்த நிலைமையிலாம், மனிதனுக்கு என்ன நிலைமை? இது எல்லாம் மூட நம்பிக்கையை ஒன்று ஒன்றும் காட்டி மக்களை மனிதனை வெறியால் சாதியால் பிரிக்கிறாங்க. என்னைக்கு சாதி ஒழியுதோ அப்போ தான் சமத்துவம் வளரும். இன்னைக்கு சனாதனம் ஒழியணும்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு, ஆனால் அவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் சனாதனம் ஒழியணும்னா முதல்ல சாதி ஒழிப்புக்கு அவங்க கட்சியிலேயே வந்து சாதியை பார்த்து அந்தந்த ஏரியாவுக்கு இருக்கிற சாதி தலைவர்களை பார்த்து இட சீட்டு கொடுக்கக்கூடாது. எவன் திறமையாக இருக்கிறானோ அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், எம்பி சீட்டு கொடுக்கணும். அந்த சதானத்தை தான் முதல்ல அவங்க கட்சியில் அவர் ஒழிக்கட்டும். அப்போ தான் வந்து சாதி ஒழிய முடியும். சும்மா பேருக்கு சனாதன ஒழிங்க சனாதன ஒழி மதத்தை மட்டும் பேசுறது கிடையாது. முதல்ல எல்லா தொகுதியில் பற்றி மக்களுக்கு எங்கே வந்து எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்துறோம், எத்தனை ஒன்றிய செயலாளர் கொடுத்துறோம், அதே அவர் பாகுபாடை முதல்ல நீக்கணும். இன்றைக்கி கிரிக்கெட் பிளேயர் நம்ம எல்லாமே இந்தியாவே கொண்டாடுற காத்துனுக்கிறாங்க. ஆனால் அந்த பிளேயருங்க ஒருத்தங்க கூட ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமோ இல்லை தமிழனுக்கோ இடம் இல்லை. இன்றைக்கி ஒரு ஒரு பிளேயர் பேர் நான் சுரேயாஸ் ஐயர்னு சொல்கிறான், அது குல்தீப் யாதவ்னு சொல்கிறான், சூரியகுமார் யாதவ்னு சொல்கிறான். அவனை ஜாதியாக பார்க்குறதா நம்ம இந்தியனாக பார்க்குறதா? எப்படி நம்ம அவனை பார்த்து அவனை கொண்டாட முடியும்? அவனை ஜாதியக்காரனை தான் நம்ம பார்க்க முடியும். எனக்கு அவன் ஜெயித்தாலும் தோத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அவன் இந்தியனாக தான் அவன் சாதியை போடாத விளையாடுனான்னா நான் இந்தியனாக அவனை கொண்டாடுவேன். ஆனால் அவனை இந்தியனாக பார்க்க முடியல, ஒரு சாதிக்காரனை தான் பார்க்க முடியுது. இந்த நிலைமை இந்த நிலைமை எந்த நாட்டிலேயாவது இருக்கா? இது மாறணும். தமிழ்நாட்டில் சாதி ஒழியணும். இந்த படம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.